வணக்கம் ஆறாம் வகுப்பு மாணவர்களே, இன்று நாம் ஆறாம் வகுப்பில் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய உரைநடையாகிய சிறகின் ஓசை என்ற உரைநடையை பார்க்க இருக்கிறோம். அப்போ நுழையும் முன் என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக வேறு ஊர்களுக்கு செல்கிறார்கள், சிலர் திரும்புகிறார்கள், சிலர் அங்கேயே தங்குகிறார்கள். மனிதர்களைப் போலவே பறவைகளும் வேறு இடங்களுக்கும் நாடுகளுக்கும் செல்கின்றன. பறவைகள் போகாத நாடுகள் இல்லை, மலைகள் இல்லை, நீர்நிலைகள் இல்லை, பறவைகளோடு கொஞ்சம் பறந்து போகலாமா? அப்போ மனிதர்கள் எப்படி காசு பணம் சேர்ப்பதற்காக நாடு விட்டு நாடு செல்கிறார்களோ, அதே மாதிரிதான் இந்த பறவைகளும் பார்த்தீங்கன்னா உணவிற்காகவும் தட்பவெப்பநிலை கிளைமேட்டுக்காகவும் நாடு விட்டு நாடு செல்கிறது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் ஜூன் முதல் ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் பயங்கரமான மழை பெய்யும். அந்த நேரத்தில் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவுகள் கிடைக்கும். ஆனால் அதே மே மாதம் நமக்கு இங்கே பயங்கரமான வெயில் அடிக்கும் போது உணவு கிடைக்காது. அப்போ இந்த பறவைகள் வேறு எந்த ஊரில் வேறு எந்த நாட்டில் அந்த நேரத்தில் மழை பெய்யுமோ அந்த இடத்திற்கு பறந்து சென்றுவிடும். காரணம், அங்கு என்ன கிடைக்கும், அந்த பறவைகளுக்கு உணவு கிடைக்கும். அப்போது இதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பறவைகள் கண்டம் விட்டு கண்டம், நாடு விட்டு நாடு உணவுக்காக செல்வதைத்தான் நாம் வந்து வலசை போதல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வலசை போதலினுடைய முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பறவைகளுக்கு உணவு, தட்பவெப்பநிலை கிளைமேட் கண்டிஷன் இதெல்லாம் ஒத்து வரும். இப்போ அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா வாழக்கூடிய பறவைகள் எல்லாம் குளிர்காலத்தில் பனிக்காலத்தில் வாழக்கூடிய பறவைகள். அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வெயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. இத்தனை நாட்கள் அங்கே குளிரில் சந்தோஷமாக வாழ்ந்த பறவைகளுக்கு இப்போது வெயில் என்பது ஒத்துக்கொள்ளாது. அப்போ என்ன பண்ணுங்க, அந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் எங்கு குளிர் இருக்குதுன்னு பார்க்கும். பறவைகளுக்கு எல்லாமே தெரியும், எங்கு குளிர் இருக்கிறது, இந்தியாவில் குளிர்காலமாக இருக்கும். உடனே அந்த பறவைகள்லாம் இந்தியாவுக்கு பறந்து வந்து இங்கே மரங்களில் கூடு கட்டி முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சுகளெல்லாம் பெருசானதுக்கப்புறம் மறுபடியும் அமெரிக்காவுக்கே பறந்து போயிடும். பறவைகளுக்கு வந்து நம்மளை விட வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ், அதாவது சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றி நன்றாக தெரியும். 2004-05 சுனாமி வந்தப்போ கடல் பறவைகள் எல்லாமே பறந்து சென்னை மாநகருக்குள் வந்துச்சு. எல்லாரும் யோசித்தாங்க, என்னடா இது, புதிய புதிய பறவைகள்லாம் இருக்கே, என்ன விஷயம்னு தெரில. சென்னை மெரினா பீச்சில் ஆயிரக்கணக்கான நாய்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும், ஆனால் ஒரு நாய் கூட அன்னைக்குன்னு பார்த்து சென்னை மெரினா பீச் பக்கத்தில் இல்லை. காரணம் என்னென்னா, அந்த பறவைகளுக்கும் அந்த நாய்கள் விலங்குகளுக்கும் சுனாமி வரும் அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அப்போ என்றைக்குமே பறவைகளை பொறுத்தவரை அதற்கு ESP எக்ஸ்ட்ரா சென்சரி பவர் முன்கூட்டியே அறியக்கூடிய திறன் இருக்குது. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வலசை போதல் அப்படின்ற ஒரு லெசனை பற்றி. அப்போது பறவைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. அவை பெரும் கடல்களையும் மலைகளையும் கடந்து போகின்றன. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு புறப்பட்ட இடத்திற்கே வந்து சேர்கின்றன. இவ்வாறு பறவைகள் இடம் பெயர்தலை வலசை போதல் என்பர். நீர்வாழ் பறவைகளே பெரும்பாலும் வலசை போகின்றன. அப்போ பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் பறக்கின்றன. நீங்கள் வந்து கண்டம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க, ஆர்க்டிக், ஆசியா, ஐரோப்பா அப்படின்னு கண்டங்கள் பேர் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த பறவைகள் எல்லாமே இந்த கண்டங்கள், இந்த உலக நாடுகள் எல்லாத்துக்குமே போயிட்டு வருது. அப்படி அந்த பறவை பறக்கும்போது பெரிய பெரிய கடல்களையும் பெரிய பெரிய மலைகளையும் கடந்து போகுது. இங்கேருந்து ஒரு பறவை அமெரிக்காவுக்கு பறந்து போதுன்னா பெரிய பெரிய கடல்களையெல்லாம், பெரிய பெரிய மலைகளையெல்லாம், பெரிய பெரிய காடுகளையெல்லாம்
கடந்துதான் செல்கிறது. அப்போ இந்த பறவைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக உணவு, தட்பவெப்பம் போன்ற காரணங்களுக்காக தான் நாடு விட்டு நாடு, இடம் விட்டு இடம் செல்கிறது. அப்போ இந்த பறவைகள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் பறவைகள் வலசை போகிறது. வடக்கிலிருந்து தெற்குக்கும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் வலசை போகிறது. பறவைகள் தங்களுக்கு என ஒரு வழித்தடத்தை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலேயே பறக்கின்றன. சில பறவை இனங்கள் அதே பாதையில் தாய் நிலங்களுக்கு திரும்புகின்றன. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இருவேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. அப்போ இந்த பறவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்றைக்கும் சில பறவைகள் ஒரே பாதையில் பறந்து ஒரே பாதையில் திருப்பி வந்துடும். சில பறவைகள் போருக்கு ஒரு வழியும் வர்றத்துக்கு ஒரு வழியும் பயன்படுத்தும். யானை பார்த்திங்கன்னா எந்த வழியை பயன்படுத்தியதோ அதே வழியில் தான் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய இனம் ஃபுல்லாக அதே வழியில் தான் பயன்படுத்தும். அப்போ பறவைகள் போவதற்கு ஒரு வழி, வருவதற்கு ஒரு வழின்னு பயன்படுத்துது. இல்லைன்னா எந்த இடத்துல எந்த வழியில் போச்சோ அதே வழியில் தான் பயன்படுத்துது. பயணம் செய்யும்போது சில வகை பறவைகள் இறை, ஓய்வு போன்ற தேவைகளுக்காக தரை இறங்கும். இடையில் எங்கும் நிற்காமல் பறந்து வாழிடம் சேரும் பறவைகளும் உண்டு. அப்போ பறவைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பறவைகள் வந்து உணவுக்காகவும் ரெஸ்ட் ஓய்வுக்காக மட்டும்தான் தரை இறங்குமே தவிர மற்றபடி அந்த பறவைகள் கண்டினியூஸாக பறந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி பறவைகள் வந்து கண்டினியூஸாக பறக்கும்போது என்னென்னலாம் ஏற்படும் பார்த்தீங்கன்னா, அதனுடைய தலையில் வந்து இறகு வளரும், அதனுடைய சிறகு ஃபெதருடைய நிறம் மாறும், உடலில் வந்து கருப்பாக கட்டையான முடைகள் எல்லாம் வளரக்கூடிய நிலைமை இருக்குது. சில வகை பறவைகள் பார்த்திங்கன்னா வேறு வகையில் கூட உருவ மாற்றம் அடையும். ஏன்னா கண்டினியூஸாக வெயிலில் பறக்கிறனால அது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை இருக்குது. அப்போ இந்த ஆர்டிக் ஆலா அப்படின்ற பறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல்வாழ் பறவை. இந்த பறவை வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வலசை போதல் மோது, அதாவது நாடு விட்டு நாடு செல்லும்போது 400 கிலோமீட்டர் வரை தரை இறங்காமல் பறக்கக்கூடிய திறமை இருக்கக்கூடியது தான் அந்த ஆர்டிக் ஆலா பறவை. இது வந்து பார்த்திங்கன்னா கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்ற பேர்களில் அழைக்கப்படுகிறது. அப்போது தமிழகத்திற்கு வந்து வெளிநாட்டு பறவைகள் வருவதை பற்றி அந்த காலத்தில் இலக்கியங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த சத்திமுத்த புலவர், அப்போ பார்த்தீங்கன்னா பறவைகள் வந்து நீண்ட தூரம் பயணம் செய்யும்போது இறைக்காகவும் ஓய்வுக்காக மட்டும்தான் தரை இறங்குமே தவிர வேற எங்கேயும் நிற்காமல் பறக்கக்கூடிய பறவைகள் உண்டு. அப்போ இந்த கப்பல் பறவை அப்படின்ற பறவை பார்த்திங்கன்னா சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இது தரை இறங்காமல் 400 கிலோமீட்டர் வரை பறக்கும். இது கப்பல் கூழைக்கடா கடற்கொள்ளை பறவை என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் செல்லும்போது அதனுடைய உடலில் வந்து மாற்றங்கள் ஏற்படுகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா தரையில் சிறகு வளர்தல், இறகுகளின் நிறம் மாறுதல், உடலில் வந்து கற்றையாக முடி வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வகை பறவைகள் பார்த்தீங்கன்னா வேறு வகையான பறவையாக உருமாறக்கூடிய நிலைமை கூட இருக்குது. அப்போது இந்த தமிழகத்திற்கு வந்து வெளிநாட்டு பறவைகள் வருவதை பற்றி சத்திமுத்த புலவர் அப்படின்றவர் வந்து 1500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்ற பாடலை எழுதியுள்ளார். இந்த பாடலின் மூலமாக அந்த காலத்திலேயே பறவைகள் வலசை போயிருக்கிறது அப்படின்ற செய்திகளை நம்மால் அறிய முடிகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.